அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி பேச போகிற டாப்பிக் என்ன பார்த்தீங்க அப்படின்னா பொல்யூஷன் அண்ட் கிளைமேட்டிக் சேஞ்ச் ஸோ இன்றைக்கி டே வந்து என்ன அப்படின்னா டிசம்பர் டூ பொல்யூஷன் கண்ட்ரோல் டே ஆக்சுவலி ஒரு ஒன் மந்த் பிஃபோர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ராங்கி டைனசர் அப்படின்ற ஒரு டைனசர் உருவத்தில் ஃபாரின் கண்ட்ரியில் வந்து கிளைமேட்டிக் சேஞ்சை பற்றி ஒரு விஷயம் வந்து கன்வே பண்ணியிருக்கோம் ஸோ அதனுடைய லிங்க் வந்து நான் இந்த டிஸ்கிரி என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதனுடைய டீட்டெயிலாக பாருங்கள் ஸோ என்ன சொல்லியிருக்கோம் அதாவது அந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஒரு டைனோசர் வேடம் அணிந்த ஒரு மனிதர் வந்து என்ன கன்வே பண்ணுறாரு அப்படின்னா ஸோ நாங்கள் அதாவது டைனோசர் இனங்கள் அழிஞ்சதுக்கு காரணம் வந்து மீட்டியரால்ஸ் ஆஸ்டால்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் இப்போது மக்கள் நீங்கள் வந்து அழிவை நோக்கி போயிட்டுருக்கீங்க இந்த அழிவுக்கு காரணம் மக்களே தான் அதாவது மக்களே மக்களை வந்து அழிவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் மெசேஜை வந்து கன்வே பண்ணிருக்கோம் அதுல ஆக்சுவலி கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சீரியஸான ஒரு விஷயம் இது எப்போ நம்ம எல்லாருமே சீரியஸாக கருதி அந்த விஷயத்தை நம்ம ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போ தான் இதுக்கான தீர்வுகள் கிடைக்கும் ஸோ உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ வந்து அப்படின்னா ரெண்டாயிரத்து ஐம்பதுல கண்டிப்பா வந்து சென்னை வந்து தண்ணியில் வந்து மூழ்கப்படும் ஏன்னா வந்து தண்ணி வந்து உள்ள வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க இமாலயா வந்து மெல்ட் ஆகி ஸோ கடல் மட்டை வந்து உயரும் அப்போ வந்து சென்னை வந்து மூழ்கப்படும் அப்படின்றாங்க அதுக்கு காரணம் யாரு அதுக்கான ரீசன் யாரு அப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் தான் ஸோ என்ன பண்றாங்க கார்பன் டைஆக்சைட் வெளியே போகுது இண்டஸ்ட்ரீஸ் வெஹிக்கல்ஸ் வந்து நிறைய ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லியில் ஒரு மிகப்பெரிய நமக்கு என்ன சொல்கிறதுன்னே அது தெரியல கொரோனா வந்தது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இயற்கை பேரிடர்னு சொல்லலாம் ஸோ இயற்கையாக வருது அது வந்து மக்களால் தொற்று பரவுது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாக்டவுன் போட்டாங்க இப்போது டெல்லியில் அதாவது நம்ம இந்தியாவில் பொலிஷனால் ஸ்கூல்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க ஸோ இந்த விஷயத்தை பாருங்களேன் நம்ம எங்கேயோ நினச்சிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்து ஐம்பது ரெண்டாயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லி நம்ம இந்தியாவில் தலைநகரத்தில் டெல்லியில் கோர்ட் சொல்லியிருக்கு கோர்ட் ஆடர் என்ன அப்படின்னா பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணாமல் ஸ்கூலில் ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போது யோசிச்சு பாருங்கள் நம்ம வந்து எங்கேயோ நினச்சிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னாடி வந்து அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் நடந்துட்டுருக்கு இது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்ம அழிவு நோக்கி போயிட்டதுக்கான ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் கூட இல்லை இருக்குது ஸோ லைவாக நம்ம பார்த்துட்ருக்குறோம் ஸோ இதுக்கு மேலே நம்ம எந்த ஸ்டெப்பும் எடுக்கலை அப்படின்னா டெஃபினட்டாக எல்லா ஸ்டேட்டுக்குமே எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஸோ எல்லா கண்ட்ரிக்குமே இதே இஷ்யூ தான் வரும் கண்டிப்பாக வந்து நம்ம ரொம்ப சஃபர் ஆகும் ஸோ அதுக்கு முன்னாடி அதாவது அழிவு வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்ஸ் நம்ம எடுக்கணும் ஸோ நம்மளால் என்னென்ன முடியுமோ எந்தெந்த வகையில் நம்மளால் ஸ்டெப்ஸ் எடுக்க முடியுமோ நம்ம டெஃபினட்டாக எடுத்தே ஆகணும் ஸோ கவர்மெண்ட் ஆகட்டும் ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும் இல்லை பொதுமக்கள் ஆகட்டும் எல்லாருமே இதில் வந்து நம்ம இன்வால்வாக இருந்தால் மட்டும்தான் ஒன்றுபட்டு நம்ம செயல்பட்டால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் இந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்னா மக்கள் தான் ஸோ இந்த மக்கள் தான் இதுக்கு வந்து தீர்வும் காண வேண்டும் ஸோ என்னென்ன பண்ணலாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸோ வெஹிக்கல்ஸ் வந்து இப்போ நிறைய புகை வருது பழைய வண்டி அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஓட்டாதீங்க நம்ம இன்றைக்கு மட்டும் தானே நான் நான் ஓட்டுறனால இந்த பொல்யூஷன்னால் உலக கேட்டால் டெஃபினட்டாக நீங்கள் ஒன் ஆஃப் தி மெயின் காரணம் இப்படி ஒவ்வொருத்தரும் நினச்சா என்னாகும் ஸோ சிறு தொளி பெருவல்ன்ற மாதிரி ஒவ்வொருத்தராக ஒவ்வொருத்தராக இப்படி லட்சம் பேர் நினச்சா ஒரு டிஸ்ட்ரிக்டில் என்னாச்சு ஒரு ஸ்டேட்டில் என்னாச்சு ஸோ நீங்கள் எல்லாரும் தான் காரணம் ஸோ இதுக்காக நீங்கள் வந்து டெஃபினட்டாக நீங்கள் வருத்தப்படணும் நீங்கள் வந்து உலகத்தை அழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சி திங்க் பண்ணி நீங்கள் வந்து அந்த பிரச்சனை நீங்கள் சால்வ் பண்ணணும் வெஹிக்கிள் பிரச்சனையை சால்வ் பண்ணணும் இல்லை இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து எமிஷன் ஆகுது கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் ஆகுது அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் ஸ்டெப் எடுத்தே ஆகணும் இல்லை பக்கம் அருகில் இருக்கிறவங்க வந்து கவர்மெண்ட்டுக்கு இதை தெரிவிங்க ஸோ எந்த அளவுக்கு இது போதுன்னு செக் பண்ணுங்கள் ஸோ நாம் இப்படி ஒவ்வொருத்தரும் இன்வால்வ் ஆகி இந்த பிரச்சனைகள் வந்து நம்ம ஷார்ட் அவுட் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும் தான் நம்ம வந்து மார்க்சுக்கு போகலாம் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறதெல்லாம் அடுத்துங்க நம்ம இருக்கிற இடத்தை முதல்ல நம்ம அழிக்காமல் இருக்கணும் இந்த விஷயம் அதாவது நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து காலேஜ் ஆகட்டும் ஸ்கூல் லைஃப்பில் ஆகட்டும் நம்ம எல்லாருமே வந்து இந்த பொலிஷன் அப்படின்ற டாபிக் வந்து எல்லாருக்குமே பிடிக்க ஒரு ஈஸியான டாபிக் பட் அது நம்ம ஸ்டெடி பர்பஸ்க்காக படிக்காமல் ஒரு எக்ஸாமுக்காக படிக்காமல் நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக எல்லாருக்குமே எடுத்து உரைங்க ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு வெஹிக்கல் வந்து ரொம்ப புகையோடு போதா டெஃபினட்டாக அந்த வண்டி நம்பரோட ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள் ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பொல்யூஷன் எமீட் ஆகுதா நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் தைரியமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்றத வந்து ரொம்ப சீரியஸாக நீங்கள் பாருங்கள் ஸோ அப்போ தான் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வர முடியும் தயவுசெய்து இந்த விஷயத்தை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்